அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஆண்டவராகிய தேவன் எந்த நிலையில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே மாறுதலை தருவார். தேவனுடைய பிரசன்னம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். பிசாசின் கிரிகளை அழிக்கும். அல்லேலூயா. சத்துருடைய செயல்பாடுகளை அழிக்கும். ஆண்டவர் இப்படி சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் அக்கினி போல் இருக்கிறது. அதுபோல இன்னொருத்தர் இப்படி சொன்னார், என்னுடைய வார்த்தை பூமியில் இறங்குகிற மழைக்கு ஒப்பாக இருக்கிறது. மழையும் எதையாவது செய்யும். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிரசன்னத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அது நமக்கு அற்புதத்தை தேவையானதை செய்யும். கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். மனிதனுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனால் அநேகருக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு தேவனை குறித்த அறிவு இல்லாதபடியால் தேவன் செய்வார் என்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடையாது. அசதி, ஒரு மந்தம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய விசுவாசம் பிரகாசமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மனக்கண் பிரகாசிக்க வேண்டும். அப்படின்னா மனக்கண், மனதிலிருந்து வெளிப்படுகிற செயல்பாடு தேவன் எனக்கு கிரியை செய்வார் என்கிற விசுவாசம் நம்மில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கும். விசுவாசத்தினாலே நமக்கு என்ன வருகிறது? ஆறுதல் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித நம்பிக்கையினால், ஆறுதலினால், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் அவர் உங்களை நிரப்புவாராக என்று அன்றைக்கு அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லி கொடுத்தார். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் தேவன் பேரிலே வருமானால் உடனே அதனுடைய பிரதிபலிப்பு சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்ப தானியேல் விசுவாசித்திருந்தான். இல்ல, அந்த மூன்று புருஷர்கள் தீயில போடப்பட்டவங்க தங்கள் தேவன் பேரில் அவங்க விசுவாசித்திருந்தபடியால் என்ன ஆயிட்டு? அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியல. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசம் என்பது தன்னிச்சையாய் செயல்படாது, தேவனோட கம்யூனிகேட் பண்றது. அல்லேலூயா. மனதின் செயல்பாடுதான் விசுவாசம். அது கர்த்தரை பற்றுகிற மனநிலை. மனதில் ஆண்டவர் இயேசப்பா கர்த்தரினை பார்க்கிறார், கர்த்தரினை அறிகிறார், கர்த்தரனுக்கு உதவி செய்வார், கர்த்தரனை தேற்றுவார். இந்த காரியத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், இந்த காரியத்தை அவன் பேசினதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆகையால் நிச்சயமாய் தண்டனை செய்வார். அப்படி ஒருத்தர் சொல்றான், இவங்க சொல்லல, அவன் பேசின இவனுடைய சத்துரு இவனுக்கு எதிராக தூஷித்து பேசினான். இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் இதை கேட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்டது மேட்டர் கிடையாது, நான் கேட்கிறேன் கேட்கல. கர்த்தர் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவகத்தின் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம், ரப்சாக்கே என்கிற தளபதி சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரப்சாக்கே என்கிறவன் தேவனிட்ட பேசல, தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேசினான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பேசினான். உன்னை பத்தி யாரு என்ன பேசினாங்களோ அதை கர்த்தர் கேட்டிருக்கிறாருன்னு சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் அதை கேட்டபடியினால் நிச்சயமாய் தண்டனை செய்வார். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பேசுகிற சத்துரு உங்களை அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்த ஜனங்களை
துன்புறுத்தின சவுலை குறித்து ஆண்டவர் வெளிப்பட்டு சொல்லுகிறார், சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்தினாய், என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். உங்களை துன்பப்படுத்துறது யாரை துன்பப்படுத்துறது? கர்த்தரை. ஹாலேலூயா. உங்களுக்கு எதிராக செயல்படுவது கர்த்தருக்கு எதிரான செயல்பாடு. ஹாலேலூயா. ஆகையால் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தவர்கள் சந்தோஷமா இருக்கலாம். காரணம், எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் என்ன வேணாலும் செய்யட்டும். ஹாலேலூயா. அவர் என்னை ஆதரிப்பார், என்னை பாதுகாப்பார். அதுதான் இங்கே, அவன் தன் தேவன் மேல் விசுவாசித்திருந்தபடியால், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால், தேவனுடைய நாமத்தில் பெயரில் விசுவாசித்திருந்தபடியால், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை, ஒரு சேதமும் காணப்படுவதில்லை. அல்லேலூயா. மறக்க கூடாது, நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தினாலே சந்தோஷம் வரும். எப்போ? எப்போ? இவனுக்கு தீங்கு செஞ்சாங்க. யாருக்கு? தானியேலுக்கு. அல்லேலூயா. அவனை சிங்க கெபியிலே தூக்கி போட்டாங்க, அவனுக்கு தொல்லை கொடுத்தாங்க. அவன் பிராணனுக்கு விரோதமாய், அவனுடைய சுகத்துக்கு விரோதமாய், அவன் பதவிக்கு விரோதமாய், அவன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், அவனுடைய எதிர்காலம், அவனுக்குள்ள அநேக திட்டங்கள், அவனுக்குள்ள அநேக தரிசனங்கள், அவனுக்குள்ள அநேக தேவன் கொடுத்திருந்த தரிசனங்கள் காணப்பட்டது. அதை எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டி எங்க போடுறானுங்க? சிங்கக்கபிலே. அல்லேலூயா. அறிந்து கொள், உன்னை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. நீ ஒரு பெரிய மனிதன், பெரிய மனுஷி. உன்னை குறித்து மகிமையான திட்டத்தை வைத்த தேவன், கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதத்தில் தேவன் உனக்காக திட்டம் வைத்திருக்கிறார். அதை அழிக்க முற்படுகிற, அதை அழிக்க முற்படுகிற சத்துருடைய கிரியைகளை ஆவியானவர் இந்த நாளிலே அழிப்பார். உன்னிலதை நிறைவேற்றுகிற வல்லவர். அல்லேலூயா. இந்த மனிதன் ஆண்டவருடைய நாமத்திற்கு என்று வைராக்கியமாயிருந்தவன், தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டவன். அல்லேலூயா. ராஜாவினுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தனக்குள்ளே தீர்மானம் எடுத்து வாழ்ந்த மனிதன். அல்லேலூயா. வாசிங்க தம்பி அந்த வாக்கியத்தை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் என்கிற மனிதன் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டு படுத்தல் ஆகாதென்று. திராட்சை ரசத்துக்கு ஆங்கில வேதத்தில் எப்படி எழுதியிருக்கு? வைன். ராஜா பானம் பண்ணுகிற வைன், அது கண்டிப்பா கொஞ்சம் என்ன இருக்கும்? போதை இருக்கும். ஆமா, என்ஜாய் பண்றதில்ல லைஃப். இங்கே இவன் ராஜ போஜன பானங்களால் ஆதரிக்கப்பட கட்டளை பெற்றவன், இவனுக்கும் அதுல பங்கு உண்டு. ஆனா இவன் தேவனுக்கு பயந்து தேவனை தன்னுடைய உள்ளத்தில் பரிசுத்தம் பண்ண அழைக்கப்பட்டவனா இருந்தபடியால், எல்லாரும் வாழட்டும் எப்படி வேணாலும், நான் இதை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இப்போ இயேசு பாவிகளோடு போஜனம் பண்ணினார் என்று அவரை குறித்து குறை சொன்னார்கள். ஆனால் அவருடைய உள்ளான வாழ்க்கையை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளுக்கு விலகினவராக இருந்தார் என்று. அல்லேலூயா. பாவத்துக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டார். அல்லேலூயா. இந்த தானியேல் என்கிற மனிதன் பாவிகள் மத்தியில் காணப்பட்டிருந்தாலும், தன்னை தீட்டுப்படுத்தத்தக்க சூழ்நிலைகள் அநேகம் ஆயிருந்தாலும், அவன் தனக்குள்ளே தீர்மானித்த தீர்மானத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் என்கிற தேவனுடைய மனிதன் ராஜாவின் போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும், அவனுடைய பானமாகிய திராட்சை ரசத்தினாலும், தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று, தன்னை அவன் தீட்டுப்படுத்தவே கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்ட, தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவன் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என் வாழ்க்கை தீட்டுப்படக்கூடாது, என் வாழ்க்கை அசுசியாக கூடாது, என் வாழ்க்கை உலக மனிதனுடைய கிரியைகளினாலே நான் கரைப்பட்டு போக கூடாது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதன் பாருங்கள், பரிசுத்தமாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள கெஞ்சி நிற்கிற மனிதன், தேவனுடைய உதவிக்காக வேண்டி நிற்கிறவன். அப்படி அவனுக்கு அது அருள் செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பரிசுத்தவான். அது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டவன்.
எப்படி என்றால் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தபடியால் தங்கள் தேசத்தையும் தங்களுடைய ஆலயத்தையும் தங்களுடைய ராஜ அரண்மனையையும் விட்டு அவர்கள் சிறை கைதிகளாய் பிடித்து செல்லப்பட்டார்கள். அந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவன் எரேமியா என்கிற இல்கியாவின் குமாரன் எரேமியா மூலமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னார், 70 ஆண்டு காலம் தேசம் ஓய்வில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேசத்தில் ஆள் இருக்காது. 70 வருஷம் அந்த ஆளுங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணார், சிறைப்படுத்தி போகும்படி ஒப்பு கொடுத்து விட்டார். காரணம் அவருடைய கிரியைகள் அவ்வளவு துஷ்டத்தனமாக இருந்தது. அல்லேலூயா. இவன் அதை அறிந்திருந்தான். இந்த தானியல் என்கிற மனிதன் என்ன அறிந்திருந்தான்னா, 70 வருடத்தின் முடிவிலே கர்த்தர் அந்த நாட்டை அவர்களை சந்திப்பார் என்று. அந்த நாட்களில் அவன் உபவாசித்து ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர. எருசலேமின் பால் கடிப்பு, பால் கடிப்புன்னா அதை அழித்து நிக்கிரகமாக்கி போடப்பட்ட காலம் இத்தனை வருஷம் அப்படின்றது நிறைவேறி தீர. 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய 70 வருஷம் அந்த பால் கடிப்பின் காலம் இருக்கும் என்று எரேமியாவை கொண்டு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். புஸ்தகத்தில் எழுதி இருந்ததை நான் படித்து அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து இந்த நாட்கள் நிறைவேறி வந்த போது அவன் தன் நாட்டுக்காக என்ன பண்றான், தன் ஜனங்களுக்காக உபவாசித்து இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஹாலேலூயா. அப்போ மற்றவங்களுடைய வாழ்வுக்காக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவ சித்தம் நிறைவேற்றப்பட, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற வேட்கை கொண்ட மனிதன். ஹாலேலூயா. ஆவல் கொண்ட மனிதன். சிங்கக்கவிக்கு போனவன் என் சாதாரண ஆளு கிடையாது. அவன் தரிசனம் உள்ள மனிதன். அவன் தேவ திட்டத்தை கொண்டவன். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற தரிசனத்தை கொண்ட மனிதன். அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிற ஆளு தன்னுடைய இருதயத்தை வாழ்வை தீட்டுப்படாமல் காத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தால் நீங்கள் கரைப்படாமல் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபு என்கிற அப்போஸ்தலன் சொன்னார், உலகத்தால் கரைபடாமல் தன்னை காத்துக் கொள்வது. விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் படுகிற, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும், அவர்கள் உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே. உலகத்தால், உலகம் என்பது கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற மும்பரிமாணங்களை கொண்ட பெருந்தொகை. அல்லேலூயா. அது ஒரு பெருந்தொகை. அல்லேலூயா. இவைகளால் உங்களை நீங்கள் கரைபடாமல் காத்துக் கொள்வதும், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. கரைபடாமல் காத்துக் கொள்கிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தி என்னது? யாக்கோபு நிருபத்தில் வாசித்து பாருங்கள், மற்றவர்கள் திக்கற்றவன் அவதிப்படுறவங்களுக்கு உதவி செய்வதும், உலகத்தால் தன்னை கரைபடாமல் காத்து கொள்ளுவதும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு குவாலிட்டி அவன்கிட்ட இருந்து பாருங்க. தன்னை கரைபடாமல் காத்தா தன்னுடைய ஜனம், தன்னுடைய இனம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஜாதிகள், தன்னுடைய நாட்டார், அவருடைய வாழ்வு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கிற மிகுந்த ஆவல் கொண்டவன். ஹல்லேலூயா. அதெல்லாம் உண்மையான தெய்வ பக்தி, தெய்வ விசுவாசம் உள்ளவிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்வதும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதுமாகிய இரண்டு பக்கமும் இருக்கும், நாணயத்தின் இரண்டு பக்கம் போல. அல்லேலூயா. அதாவது தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளை ரெண்டாக பிரித்தோம். ஒன்று தன்னை காத்துக்கொள்வது. அல்லேலூயா. தன்னை கரைபடாமல், என உலகத்தில் கரைப்படுத்துகிற அநேக ஆவிகள் இருக்கிறது. எல்லா ஆவிகள்கிட்ட வந்துச்சுப்போம், கற்பனையில் இல்லை, சட்டங்களில் இல்லை. இப்போ எல்லாம் ஆவியாக இருக்கு. பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, எரிச்சல் கோபம், பொறாமை, இச்சை, வேசித்தன ஆவி, இதெல்லாம் ஒவ்வொரு ஆவிகள், கலங்க பண்ணுகிற ஆவிகள், உள்ளங்களை கலங்கடிக்கிற பிசாசின் ஆவிகள். அல்லேலூயா. இருதயங்களை இப்படிப்பட்ட ஆவிகள் கலங்க பண்ணும். அந்த மாதிரிப்பட்ட ஆவிகளின் கிரியைகளை கர்த்தர் அழித்து மாற்றுவார். உங்களை அவர் இப்படிப்பட்ட அந்நிய ஆவிகளுக்கு விலக்கி
சுத்தமாக்குகிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டின் விசேஷித்த தன்மை. அல்லேலூயா. நீங்க தன்னந்தனிமையா வாழ்றதுக்குல்ல தேவனுடைய ஆவியானவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் அநேக ஆவிகள் உங்களை தீட்டுப்படுத்தும், தகுதியற்றவர்களாய் மாற்றும். உங்கள் மாமிசத்திலே அது ஏறி உட்கார்ந்துட்டு மாமிசத்தினாலே உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்திவிடும் என்று யூதா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள், விசுவாசத்தினாலே தேவ சமாதானத்தை அடைந்து வாழ வேண்டியவர்கள். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து தேவனால் உண்டான பாதுகாப்பை பெற்று வாழ வேண்டியவர்கள். அப்படி விசுவாசித்திருக்கிற மனிதனுடைய தகுதி குறித்து தான் இப்ப சொன்னேன். அவன் தன்னை காக்கிறாள். தேவனுடைய ஆவியின் பலத்தை கொண்டு நீங்கள் உங்களை தூய்மையாய் காக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதுகாப்பு தருகிறது தேவனுடைய ஆவியானவர். உங்களை வலுவாமல் காக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை வலுவாதபடி உங்களை காக்கவும். வலுவாமல் எப்படி காப்பார்? உங்க விசுவாசத்தை விட்டு சரிக்கு போகாம, வழுகி போகாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தத்தை விட்டு வழுகாமல். அல்லேலூயா. தேவனிடத்தில் தீர்மானித்ததை விட்டு வழுகி போகாம. சாத்தான் வழுக்க வைக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் வழுகாமல் காக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுமா, நம்முடைய மனம் வந்து வழுகிறது மாதிரி பட்ட வாழ்க்கை. மனசு மனசு வேதம் சொல்லுது, உங்கள் மனம், உங்களுடைய இருதயம், உங்கள் மனம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும்படி. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள விரோதப்படுகிறது. நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட இருதயம் இருக்கலாகாது. அந்த இருதயம் தேவனை விட்டு விலகி போய்விடும், வழுகி போய்விடும். அல்லேலூயா. தேவனை விட்டு வழி விலகி வழிக்கு போனாங்க, சறுக்கி போனாங்க. அல்லேலூயா. அதான் அவிசுவாசம் என்பது தேவனை விட்டு சறுக்கி போயிடும். பாவம் செய்றவன் சறுக்கி போயிடுவான். அல்லேலூயா. பல காரியங்கள் ஒரு மனிதனை வழுக பண்ணும். அல்லேலூயா. பாருங்கள், நம்மை வழுக பண்ணுகிற காரியங்கள் உலகத்தில் உண்டு, ஆனால் நம்மை வழுகாமல் காக்கிற தேவன் நம்மோடு உண்டு. அதைத்தான் நம்ம வாசித்தோம், வழுவாமல் வழுவாதபடி உங்களை காக்கவும், உங்களை காக்கவும், தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசு அற்றவர்களாய் நிறுத்தவும். வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவனாய் நிறுத்த வல்லவர், வழுவாமல் காக்க வல்லவர், என்னை வழுகாமல் காத்தருளும். சங்கீதக்காரன் சொன்னான், என்னை வழுவாமல் காத்துக்கொள்ளும். என் காலடிகள் வழுவாதபடிக்கு, என் காலடிகள் வழுவாதபடிக்கு, என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இது ஒரு ஜெபம், ஆக்ரோஷமான ஒரு ஜெபம். ஆண்டவரே கேட்கணும் ஆதங்கமா, ஆண்டவரே என்னை வழிக்கு போக விடாதையும், நீர்தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிள். அல்லேலூயா. ஆமா, நீர்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு. நீர்தான் என்னது உத்தரவாதம் கொடுக்கிற தெய்வம். என்னை நீர் வழுக்காமல் சறுக்காமல் வழுகி போகாம என் நடைகளை ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. உங்கள் நினைவு, உங்கள் எண்ணம், உங்கள் மனதின் நிலைதான் உங்கள் ஆன்மீக தன்மை, உங்கள் ஆவிக்குரிய நிலை. அதுதான் விசுவாசத்திற்கு உதவியாக காணப்படும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய பண்ணுகிறார். நீங்கள் சோர்ந்து போக, விழுந்து போக, விசுவாசம் நொறுங்கி போக பண்ணுகிற சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் இந்த நாளிலே கடிந்து கொண்டு, நான் உன்னை வலுவாமல் காக்க வல்லவர், மகிமை உள்ள சன்னிதியிலே மாசற்ற நபராய் உன்னை நிறுத்த வல்லவர், உன்னை நிறுத்த வல்லவர், உன்னை நிறுத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிற தேவன், தேவனுடைய துணையினால் நீங்கள் உங்களை காத்து கொள்ள முடியும். பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவன் உன்னை பெற்றெடுத்தார். தேவனால் பிறந்தவன் ஜெயிப்பான். அடுத்தது தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான். தொடாமல் தன்னை காக்கிறான். எப்படி? தேவனுடைய உதவியோடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய உதவியை தேவ பிள்ளைகள் தங்கள் அறிக்கையினால் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள்
அப்பதான் அது உங்க வாழ்க்கையில பலிக்கும். நீங்கள் தேவனோடு இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் அவன் காத்து கொண்டான். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையானவன், தரிசனம் உள்ளவன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எண்ணம் கொண்டவன். தரிசனம் என்றால் உள்ளுக்குள் உண்டான ஆன்மீக உணர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னது? ஆவிக்குரிய உணர்வு, தூண்டுதல், உள்ளுக்குள்ள மனக்கண்களில் உண்டான அறிவு. நான் இப்படி இருக்க வேண்டியவன் அல்லவா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அது தெரிஞ்சது. இயேசு 12 வயதா இருக்கும் போது சொன்னார், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டியவன் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பெற்றோரை பார்த்து கேட்டார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். அவருக்குள்ள இருந்த உணர்வு, ஆன்மீக உணர்வு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியவன் என்று உங்களுக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. யோசேப்புக்கும் அப்படிதான். சின்னதுலேயே கர்த்தர் சொப்பனத்தின் வழியாக ஒரு நல்ல உணர்வை கொடுத்திருந்தார். ஆமா, ஒரு உணர்வு. அவன் அந்த தான் கண்ட தரிசன சொப்பனத்தை சகோதரட்டே சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கிட்டு. அவன் தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்ற. தகப்பன் அதை கேட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, தகப்பன் உடனே கேக்குறான், தகப்பன் கொஞ்சம் அறிவாளி, அவன் ஏற்கனவே சொப்பனம் காண்ற தகப்பன், அவன் தரிசனம் காண்றவன். அல்லேலூயா. பேர்சபாவிலே சந்தித்து தரிசனம் கண்டவன், பெத்தேலிலே தரிசனம் பார்த்தவன், அப்படிப்பட்ட மனுஷன் அவன். அவனுக்கு உடனே மேட்டர் புரிஞ்சிட்டு, இவனுக்குள்ள தேவன் ஒரு தரிசனத்தை வைக்கிறார். அல்லேலூயா. இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? இது என்னையா சொப்பனம் கண்ட? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்ட குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? அவன் கண்ட சொப்பனம் என்ன? சந்திரன், சூரியன், 11 நட்சத்திரம், அப்படிதான் சொன்னான் அவன். அவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு சொல்லவே இல்லை, அப்படிதானே? ஆனால் அவங்க அப்பா அதுக்கு விளக்கம் சொல்றாரு, நானும் உன் தாயும் உன் 11 சகோதரர்களும் உன்னை வணங்க வேண்டுமோ? அவன் அப்படி சொன்னானா? அவன் அப்படி சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு அது புரியுது. சொப்பனத்தினுடைய விளக்கம், வியர்த்தம். சொப்பனங்களுக்கு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொப்பனம், தரிசனம், தீர்க்க தரிசனம், இன்ஸ்பிரேஷன் வார்த்தைகளை கேட்கும்போது, வாசிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு உணர்வோடு உணர்வை தந்து பேசுகிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. அதன் மேல் உங்களுடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். தேவன் சொன்ன வார்த்தையின் மேலே, சூழ்நிலையின் மேல் அல்ல, சத்துரு சொல்லுகிற காரியங்கள் மேல் அல்ல, தேவன் உங்களுக்குள்ளே தந்திருக்கிற வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டு வழுவாதபடி நீங்கள் உங்களை தேவ கிருபையினால் காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆதரித்து நடத்துவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தரிசனங்களையும் எதிர்கால வாழ்வை குறித்த திட்டங்களையும் உடைய மனிதனை அவர்கள் திட்டங்களோடும் தரிசனங்களோடும் அழிந்து போகும்படி எங்க போட்டாங்க? நாம் அவனை கொண்டு இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு, இந்த குழிகளில் ஒன்றில் போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். மாறுங்கள் பாருங்க, அவன் அழிக்கிறது பார்க்கறான் சொந்த சகோதரன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதான் யாருக்கு நடந்தன்னு சொல்லிட்டு இருந்தேன், தானியேலுக்கு. அல்லேலூயா. அவனும் தரிசனங்களையும் திட்டங்களையும் உடைய உத்தமன். அவனையும் தூக்கி எங்க போட, இதோட யாருக்கு? சிங்கத்துக்கு சாப்பாடா கொடுத்துட்டானுங்க. எப்படி இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உலகம். உலகத்து மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஒன்ன புரிய மாட்டாங்க, உன் இருதயத்தை புரிய மாட்டாங்க. அல்லேலூயா. நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்றதே புரிய மாட்டான். உன் வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. உலகம் நம்மை புரிந்து நமக்கு உதவி செய்யாது. நம்மை புரியாமல் நம்மை உபத்திரவப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ அவனுடனே கூட இருந்து அவன் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவித்து அவனை முழு எகிப்து தேசத்திற்கும் அதிபதியாக மாற்றினான். அவனை விடுவித்து அவனை விடுதலையாக்கி எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையை, பாருங்கள், ராஜாவுக்கு முன்பாக தேவன் கிருபை அடைய பண்ணினான், ஞானம் அடைய பண்ணினான். அந்த ராஜா அவனை எகிப்த தேசத்திற்கும் தேசம் முழுவதற்கும் தன்னுடைய வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். வீட்டு
அனைத்திற்கும் அதிகாரியாய் மாற்றினான். ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு இருந்து உன்னை ஆதரித்து நடத்துகிறவர், உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிறவர், உனக்கு அற்புதம் செய்து நடத்துகிறவர். இந்த தேவனை பற்றி கொண்டிரு, விசுவாசித்திரு. அங்கே ராஜ மேன்மை, தேவனுடைய கனம், தேவ ஜனங்களை குறித்த திட்டம், தரிசனம் அனைத்தையும் உடைய தானியேல் என்கிற பிரியமான மனுஷன் மேல இது போல பழி போட்டு அவனையும் அழிக்க எத்தனித்தார்கள். வாழ்க்கையில அவன் விசுவாசம் அதோடு ஒளிந்தது என்று நினைத்தார்கள். அவனுடைய தரிசனமும் திட்டமும் எப்படி நிறைவேறுகிறது என்று யோசேப்பை குறித்து சொன்னது போல இவன் வாழ்வையும் அழிக்க எத்தனித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதம் இல்ல, சொல்லுவேன், எனக்கு ஒரு சேதம் இல்ல, உன்னை சேதப்படுத்துவார் இல்லை. அன்றைக்கு சேத வராமல் உன்னை காத்தார். அதோட நிறுத்தல, இவனை சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தவனை சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கவியில போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தானியேல் செய்யல, பழி வாங்குதல் என்னுடையது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்க பழி வாங்குவானா? என்ன தோணல கொடுத்தவன் நல்லா இருக்கிறான், ஆண்டவரே அவன் நல்லா இருக்கிறான் பாருங்க, அப்படி நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஏற்கனவே சிங்கத்தை வைத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அவங்க மேல பிசாசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், துரைத்தனம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அதுக்கு மேல ஒரு துரைத்தனம் தேவையில்லை நமக்கு. பாருங்கள், இவனை சிங்கக்கவியில் போட்டவனை தூக்கி போட்டான். இவன் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவன், அதனால காக்கப்பட்டான். அவன் தேவன் மேல விசுவாசம் என்கிற அனுபவத்தை இல்லாதவன். பாருங்கள், உங்களை ஒடுக்குகிற சத்துருவை கர்த்தர் ஒடுக்கி போடுகிறவர். உங்களை பட்சித்த அனைவரும் பட்சிக்கப்படுவார்கள். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் மீண்டும் மீண்டும் துன்பத்தையும் தொல்லைகளையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் பலவித சோதனைகளையும் போராட்டங்களையும் கலக்கத்தையும் மனமுறிவையும் உண்டு பண்ணுகிற மனிதன் மூலம் விக்கிரகங்கள் மூலமாய் கிரியை செய்கிற சொல்லாத ஆவி உங்களுடைய வாழ்வை விட்டு அழியட்டும், அழிந்து போகட்டும். வேலைக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்வுக்கு விரோதமாய், விசுவாச வாழ்வுக்கு விரோதமாய், தெய்வ பக்தியான வாழ்வுக்கு விரோதமாய், ஆமென், தேவன் தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு விரோதமான தடைகள் சோதனைக்காரனுடைய திட்டங்கள் அழியட்டும். இப்போ பிள்ளைகளுக்கு விரோதமான சத்துடைய வல்லமைகள் கட்டுகள் அழிந்து போக சொல்லு. வீட்டில் கணவனுடைய வேலை, கணவனுடைய சமாதானம், கணவனுடைய சொஸ்த புத்திக்கு விரோதமான சாத்தானுடைய கட்டுகள், பலி சர்ப்பத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டிக்கொண்டு அடிமைத்தனத்தின் கயிறுகள் இதனால் அறுக்கப்படுகிறது. நீ தலை கவிழ்ந்த இடத்திலே உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், உனக்கு அதிசயத்தை செய்கிறவர், உதவியாய் வெளிப்படுகிறவர். பாவத்தினாலும் சாபங்களினாலும் தீமைகளினாலும் பொல்லாப்பினால் சரிக்கு போக பண்ணுகிற, வழிக்கு போக பண்ணுகிற, சத்தருக்கு முன்பாக உன்னை வலுவாமல் காக்கிற தேவன், நீ விசுவாசித்திருக்கிற தேவன் உன்னை வலுவாமல் காக்கிறவர், உன்னை வலுவாமல் காக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். இன்றைக்கு தம்முடைய கிருபை விளங்க பண்ணுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் உம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து நம்முடைய ஜனங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறபடியால் எந்த சேதமும் சத்துரு ஏற்படுத்துகிற கண்ணிகள், கயிறுகள், போராட்டங்கள், பொறாமைகள், பகைமைகள், எல்லாவித செய்வினை கட்டுகள், அவன் ஏவல் ஆவியின் கிரியைகள் ஒன்றும் சேதப்படுத்தாமல் நீர் பாதுகாப்பி நன்றி. ஒவ்வொருவனை ஆசீர்வதி, ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் தங்கட்டும். ஆளுகை ஒவ்வொரு மேலும் கிரியை செய்யும். ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தால்
ஆதரித்து நடத்தும். தொடர்ந்து மகிமைப்படும். ஒவ்வொருவருடைய கரம் இருக்கும். துதி மகிமை மகிமை செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென்.